உங்களை வரவேற்கிறேன். இந்த பகுதியில் ஹிந்தி பேசுவது எப்படி என்று நாம் தொடர்ந்து காணொளி வெளியிட்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் செய்ததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு வீட்டுக்குள்ளே வர்றப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம வெளியே போகிறப்ப என்ன பண்ணணும், வாகனங்களில் போகும் பொழுது என்ன பண்ணணும், ஸோ தங்கும் பொழுது என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி நாம் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ இதில் வந்து கடைசியாக வந்து இப்போ நான் போகிறேன் அப்படிங்கிறது மை ஜாத்தாகும், நான் வருகிறேன் மை ஆத்தாகும், நான் எங்கே போகிறேன் மை ககாம் ஜாத்தாகும், ஹம் ககாம் ஜாத்தா ஹை, நாங்கள் எங்கே போகிறோம். அப்போ மைன் அப்படின்ட்டு நான் அப்படின்னு வந்து நம்ம ஒன்று வருது அப்படின்னா நீ அப்படிங்கிறது எதிர்ப்பதமாக வரும், எதிர்வினை. அப்போ நீ எங்கே போகிற, இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குறேன், நீ எங்கே போகிற, அப்போ நம்மளை விட நீ அப்படிங்கிற அந்த வார்த்தை முக்கியம், அந்த இடத்துல வந்து தும் அப்படிங்கிறத நம்ம சேர்த்துக்கிறோம். தும் ககாம் ஜாத்தே ஹோ, நீ எங்கே போகிறாய், மை பாஜா ஜாத்தாகும், நான் கடைவீதி போகிறேன், மை மார்க்கட் ஜாத்தாகும், நான் மார்க்கட் போகிறேன், மை பஸ் ஸ்டாண்ட் ஜாத்தாகும், நான் பஸ் ஸ்டாண்ட் போகிறேன். தும் ககாம் ஜாத்தே ஹோ அப்படின்னு நான் சொன்னதுக்கு நான், நீ எங்கே போகிற நான். இப்போ இந்த மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் ஆங்கில வார்த்தைகள். அப்போ நீங்கள் அதை அப்படியே நீங்கள் சொன்னீங்கன்னா சரி, இல்லை மார்க்கெட்டுக்கு பஜார் அப்படின்னு நான் சொன்ன பார்த்தீங்களா, அதை நீங்கள் சொன்னீங்களாலும் சரி. ஸோ பாஜார் அப்படின்ட்டு வரக்கூடிய வார்த்தை நம்ம பேசும் வழக்கில் பஜார், மே பாஜார் ஜாத்தாகும் அப்படின்னு சொல்லாமல் பஜார் அப்படின்னு நம்ம சொல்லி அந்த வழக்கம் வந்து வட இந்தியாவில் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தும் நீ மைனா, அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க, ஆக்ககாம் ஜாத்தே ஹை, நீங்கள் எங்கே போகிறீர்கள், ஆக்ககாம் ஜாத்தே ஹை, ஆக்ககாம் ஜாத்தே ஹை, ஆக்ககாம் ஜாத்தே ஹை, ஹம் நாங்கள், ஹம் பாஜா ஜாத்தாகும், ஹம் துக்கான் ஜாத்தாகும், ஹம் பஸ் ஸ்டாண்ட் ஜாத்தாகும், ஹம் ஷாதி ஜாத்தாகும். அப்போ பஸ் ஸ்டாண்டு கடைவீதி, அப்போ இந்த மாதிரி திருமணத்திற்கு, அப்போ இந்த மாதிரி நம்ம சொல்கிறப்ப நீங்கள் எங்கே போகிறீங்க நாங்கள் அந்த, அதாவது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு கேள்வியும் கவனிங்கள், அந்த கேள்வியில் உங்களுடைய பதில் இருக்கிறது அப்படின்ட்டு. தும் ககாம் ஜாத்தே ஹோ, நீ எங்கே போகிறாய் அப்படின்னு ஒருத்தர் நம்மளை கேட்குறப்ப அதுக்கு நம்ம என்ன தமிழில் பதில் சொல்லுவோம், நான் வீட்டிற்கு போகிறேன். இது சிம்பிள், உங்களுக்கு எந்தெந்த வார்த்தைகள் வந்து மிகவும் எளிதாக உங்கள் வாயில் நுழைகிறதோ பேச முடிகிறதோ அந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்துங்கள். கர் அப்படிங்கிறது வீடுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், மை கர் ஜாத்தாகும், ஆப் ககாம் ஜாத்தே ஹை, ஹம் கர் ஜாத்தே ஹை. வார்த்தைகளை இப்படி நீங்கள் வந்து ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப இந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்கள். எந்த ஒரு ஆரம்ப விஷயத்துலேயும் ஒரு வார்த்தைக்கு நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா அதை அப்படியே நீங்கள் மாற்ற முடியும். அந்த ஒரு வார்த்தை பயிற்சி அப்படிங்கிறது நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள், உறுதியாக பண்ணுங்கள். உறுதி அப்படின்னா ரொம்ப ஆழமாக அதை கேட்டதுமே எப்போ வேணாலும் ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை உடனே வரணும். ஸோ சில இடங்களில் வந்து அந்த கேள்வி நமக்கு புரியும், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறது நான் கடைக்கு போகிறேமே துக்கான் ஜாத்தாகும், அதை அப்படியே உடனே நம்மளால் மாற்ற முடியும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது அந்த வீடு தவிர அந்த துக்கான் ஆஃபீஸு, துக்கான் ஆஃபீஸு, ரயில்வே ஸ்டேஷனு, போலீஸ் ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி ஆங்கில வார்த்தைகளை கலந்து நீங்கள் பேசுங்கள், ஒரு பாதிப்பும் கிடையாது. நான் சொல்வது உங்களுடைய மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள், ஏதோ ஒரு வார்த்தையை வைத்து அந்த வார்த்தைகளை 10 விதமாக நீங்களே மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு வார்த்தை உங்களுக்கு மை பாஜார் ஜாத்தாகும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்படின்னாவே நான் கடைவீதி போகிறேன்,
फिर अड़ते दिन मैं घर जाता हूँ, मैं सिनेमा जाता हूँ, मैं ट्यूशन जाता हूँ, मैं स्कूल जाता हूँ, मैं बस स्टैंड जाता हूँ, मैं रेलवे स्टेशन जाता हूँ, मैं एयरपोर्ट जाता हूँ, मैं मंडप जाता हूँ, मैं पोस्ट ऑफिस जाता हूँ, मैं बैंक जाता हूँ, அதாவது நான் எங்கே போகிறேன் அப்படிங்கிற ஒரே வார்த்தைக்கு உங்கள் மனசில் இத்தனை பதிலை நீங்கள் கொண்டாண்டீங்க அப்படின்னாவே எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கு சுலபமே, உங்களால் சுலபமாக ஹிந்தியில் பேச முடியும். நீங்கள் வைத்து கொள்ள வேண்டியது ஒரே ஒரு வார்த்தைகளை மட்டும் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இப்போ அகாம் ஜாத்தே ஹோ அப்படின்னு சொல்லக்கூடாது, அகாம் ஜாத்தே ஹை. சரி சார், அகாம் ஜாத்தே ஹோ நான் சொல்லிட்டேன் சார், தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் பேசும்பொழுது ஏதோ ஒன்று தவறு நடந்துச்சுன்னா இங்கே அதை கவனிக்காதீங்கள். எதிர் நபர் என்ன பேசி வருகிறார் அதை கவனியுங்கள், அதை நீங்கள் கேட்டு உங்களை நீங்கள் சுதாரித்து கொள்ளலாம். எந்த இடத்துலையும் ஆரம்ப நிலையில் தப்புகள் வரத்தான் செய்யும், இது ஒன்று பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே நானும் அனுபவிச்சிருக்கிறேன். ஸோ அதனால தான் ஒரு வார்த்தைக்கு நீங்களாக என்னென்ன வார்த்தைகள் சொல்ல முடியும் சொல்லக்கூடும் அப்படிங்கிறத எத்தனை விதமாக நான் சொல்லியிருக்கேன். நம்ம ரெண்டு ஒரு வார்த்தை மட்டும்தான் ஞாபகம் வருது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பதிவு செய்தீர்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஹிந்தியில் வரும். ஹிந்தி ஆங்கிலம் கலந்து நீங்கள் பேசும் பொழுது உங்களுக்கு நம்மளுடைய பேச்சின் சரளம், வேகம், எளிமையாக நம்மை பின்தொடர்ந்து வரும். இப்போ கர், இங்கிலீஷில் கர்ன்னு சொன்னோம்னா ஹவுஸு, மை ஹவுஸ் ஜாத்தாகும், மை சினிமா ஜாத்தாகும். உங்களுக்கு என்ன வார்த்தைங்கிறது தெரியுது, எந்த வார்த்தை சொன்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த ஒரு வார்த்தையை வச்சு நீங்கள் திரும்ப 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 ஒரு அஞ்சாறு விதமாக பேசி சொல்லி பழகினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசும் பொழுது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ இந்த வகுப்பில் உங்களுக்கு எளிமையாக சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு அடுத்த வகுப்பில் தொடர்ந்து கண்டு வாருங்கள். எனது யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஊக்குவியுங்கள். நன்றி, வணக்கம்.